நாட்டின் 78வது சுதந்திர தினம் வரும் 15ஆம் தேதி கொண்டாடப்படவுள்ள நிலையில் இல்லந்தோறும் மூவண்ண கொடியேற்றி இதனை மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டுமென்று பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், சுதந்திர தினம் நெருங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் இந்த ஆண்டு இல்லந்தோறும் மூவண்ண கொடி இயக்கத்தை மீண்டும் மறக்க முடியாத மக்கள் இயக்கமாக கொண்டாட வேண்டுமென்று கேட்டுக் கொண்டுள்ளார். தமது முகப்பு படத்தை மாற்றியிருப்பதாக தெரிவித்துள்ள நரேந்திர மோடி, அனைவரும் மூவண்ண கொடியுடன் தங்களது படங்களை பதிவு வேண்டுமென்று கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் மூவண்ண கொடியுடன் செல்பி புகைப்படத்தை பதிவிடுமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி நாளை கேரளாவிற்கு பயணம் மேற்கொண்டு வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிடுகிறார். கடந்த மாதம் 30ஆம் தேதி கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் பெய்த கனமழையை தொடர்ந்து திடீர் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதன் காரணமாக மலைப்பகுதியையொட்டி அமைந்திருந்த வீடுகளில் மண்ணில் புதையுண்டதில் இதுவரை 300க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். வீடுகளை இழந்த 1000க்கணக்கானோர் மீட்கப்பட்டு தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் நிலச்சரிவால் பெரும் பாதிப்பை சந்தித்துள்ள வயநாடு மாவட்டத்தை பார்வையிடுவதற்காக பிரதமர் நரேந்திர மோடி நாளை காலை கேரளா செல்கிறார். தில்லியிலிருந்து தனி விமானம் மூலம் கண்ணூர் வரும் அவர் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் வயநாடு சென்று பார்வையிடுகிறார். நியூசிலாந்து சென்றுள்ள குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஆக்லாந்தில் இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றினார். இந்திய வம்சாவளியினர் தமக்கு அளித்த வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர், இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையே உறவு பாலத்தை ஏற்படுத்தி இரு நாடுகளின் வளர்ச்சிக்கு பங்களித்து வருவதாக தெரிவித்தார். முன்னதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை கௌரவித்து நியூசிலாந்து கவர்னர் ஜெனரல் டேம் சிண்டி க்ரோவ் சிறப்பு விருந்தளித்தார். இந்த விருந்து நிகழ்ச்சியில் நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்ஷன் மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் ஈட்டி எறிதலில் வெள்ளிப்பதக்கம் வென்ற நீரஜ் சோப்ரா, வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய ஹாக்கி அணிக்கு மக்களவையில் வாழ்த்தும் பாராட்டுகளும் தெரிவிக்கப்பட்டன. இன்று காலை மக்களவை கூடியதும் அவைத்தலைவர் ஓம் பிர்லா ஹாக்கி மற்றும் ஈட்டி எறிதலில் பெற்ற வரலாற்று சிறப்புமிக்க வெற்றிகள் உண்மையிலேயே இளைஞர்களுக்கு பெரிதும் ஊக்கமளிக்கும் என்று தெரிவித்தார். வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தின் ஆண்டு தினத்தை குறிக்கும் வகையில் மக்களவையில் விடுதலை போராட்ட வீரர்களுக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. மாநிலங்களவையிலும் வெள்ளையனை வெளியேறு இயக்கம் குறித்து அவைத்தலைவர் ஜக்தீப் தங்கர் நினைவு கூர்ந்து விடுதலை போராட்ட வீரர்களுக்கு மரியாதை செலுத்துவதாக கூறினார். உயர்கல்வி பயிலும் அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று கோவையில் தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டில் உயர்கல்வியை வளர்க்கும் நோக்கத்தில் பள்ளி படிப்பை முடித்த அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளிகளின் மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் புதுமை பெண் திட்டம் தற்போது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக மாணவர்களுக்கும் இந்த தொகையை வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் கோவையில் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் மூலம் 3,28,000 கல்லூரி மாணவர்கள் பயன்பெறுவார்கள். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர், தமிழ்நாட்டில் பள்ளிப்படிப்பை முடிக்கும் அனைத்து மாணவ மாணவியரும் உயர்கல்வியில் சேர வேண்டுமென்று கேட்டுக் கொண்டார். கோவை அரசு கல்லூரியில் மாணவிகளுக்கான விடுதி கட்டடம் கட்டப்படும் என்று அவர் தெரிவித்தார். 2030ஆம் ஆண்டு வாக்கில் தமிழ்நாட்டை $1 டிரில்லியன் பொருளாதாரமாக மாற்ற முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருவதாக முதலமைச்சர் கூறினார். பின்னர் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கோவையில் உள்ள உக்கடம் பகுதியில் 3.8 கிலோமீட்டர் தொலைவுக்கு 470 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட மேம்பாலத்தை முதலமைச்சர் திறந்து வைத்தார். போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக கட்டப்பட்டுள்ள இந்த மேம்பாலம் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள் ஏவாவேலு, பொன்முடி, முத்துசாமி, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். நாட்டின் 78வது சுதந்திர தினம் வரும் 15ஆம் தேதி கொண்டாடப்படவுள்ள நிலையில் தலைநகர் தில்லியில் இந்திய ராணுவத்தினர் செங்கோட்டையில் ஒத்திகை நிகழ்ச்சி நடத்தியுள்ளனர். 21 குண்டுகள் முழங்க ராணுவ வீரர்கள் பிரதமருக்கு வரவேற்பு அளிக்கும் ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. சென்னையிலும் சுதந்திர தினத்தை முன்னிட்டு காவல்துறையினரின் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. காவல்துறை, தீயணைப்புத்துறை மற்றும் முப்படைகளின் அணிவகுப்பு ஒத்திகை சென்னை தலைமைச் செயலகம் அருகே இன்று நடைபெற்றது.